أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله فاطر السماوات والأرض، غافر الذنب وقابل التوب، شديد العقاب ذي الطول، لا إله إلا الله إليه المصير، والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين وإمام المجاهدين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، ما بعد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قد قال الله تعالى في محكمه التنزيل: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كانت أول ليلة في رمضان فنادى مناد: يا باغي الخير أقبل، ويا باغي الشر أقصر. رواه ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم. இப்பாரிய பிரபஞ்சத்தை மிக நுணுக்கமான திட்டமிடலின் கீழ் படைத்து, அதிலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து, அவற்றிலெல்லாம் உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்து வழிகாட்டிய ஏக இறைவன் அல்லாஹ், அவனை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத் சொல்லியவனாக, அவர்கள் எதனை சொன்னார்களோ அதையே சொல்லி, எதனை செய்து காட்டினார்களோ அதையே தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் பிசகாது அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், மறுமை நாள் வரை இந்த தீன் உயர வேண்டும் என்பதற்காக உடலாலும் பொருளாலும் உழைக்கக்கூடிய சகடர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாத்திகாவுடைய நியத்தோடு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஜுமாவு கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் சகோதரர்களே, அல்லாஹ் அவனை பயந்து கொள்ளுமாறும், அவன் ஏவியற்றை எடுத்து நடந்து எவனை எதிர்த்தை தவிந்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேன் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் அன்பு கட்டளை இட்டுக் கொள்கின்றேன், நசீகத் நடுபதயம் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கள் எண்ணற்றவை. அந்த அருள்களில் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் எங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய செய்கின்றான் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அருட்பாக்கியமாக அதனை கருத வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்திலே தோன்றிய எத்தனையோ 124,000 நபிமார்களுடைய சமூகங்கள் இருந்திருக்கிறது. இந்த எல்லா சமூகங்களை விடவும் அல்லாஹு தஆலா இந்த எங்களுடைய சமூகத்தை மேன்மையானதாக சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஃப்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள் மத்தியிலே வெளியேறிய சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை ஏனைய சமூகங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. யூதர்களுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஒரு தினத்தை தெரிவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹு தஆலா 6 நாட்களை இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், உலகத்தை படைத்தான் என்ற அடிப்படையில் 7வது நாள் அவன் ஓய்வெடுத்து கொண்டான் என்று அந்த நாளை அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள் சனிக்கிழமையில். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தினத்தை தெரிவு செய்ய கொடுத்தான். அல்லாஹ் படைப்பினங்களை படைக்க ஆரம்பித்த தினம் 1வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த தினத்தை அவர்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த விடயத்திலே அல்லாஹ் தஆலா எம்மை நேர்வழிப்படுத்தினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பாக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அல்லாஹ் தஆலாவால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தினமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னைய சமூகங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல விடயங்களை கஷ்டமாக்கி கொடுத்திருக்கின்றான். தஜாவஸ அன் உம்மதி அல் கதா வன் நிஸ்யான் மாஸ்துக்ரிஹு அலைஹி, உங்களுக்கு என்னுடைய சமூகத்துக்கு மூன்று விடயங்கள் அல்லாஹு தஆலா பாவங்கள் எழுதுவதை விட்டும் அவன் தவிர்ந்து கொண்டிருக்கின்றான். முதலாவது, தவறாக ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். மறதியாக ஒரு விடயத்தை செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அதற்கு மன்னிப்பை வழங்க இருக்கின்றான். நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அல்லாஹ் அதற்கு மன்னிப்பு வழங்குகின்றான். ஆனால் முன்னைய சமூகங்களுக்கு அவ்வாறல்ல. தவறுதலாக செய்தாலும் கூட, மறதியாக செய்தாலும் கூட அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. அதனை தொழுகையிலே கூட அவர்கள் தவறுவிட்டால் அதனை மீண்டும் தொழ வேண்டிய நிலை காணப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு எந்த அளவு அருள் பாலித்திருக்கிறான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். முன் சென்ற சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக உடனுக்குடன் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. உதாரணமாகத்தான் பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை நாட்களில் மீன் பிடிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கட்டளையை மீறி மீனை பிடித்தமைக்காக அவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? வகுனாலகும் கூனு கிரதத்தன ஹாசியின், நீங்கள் இழிவான குரங்குகளாக இருந்து விடுங்கள் என்று அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுடைய கட்டளையை மீறி அவர்களுடைய அந்த கிராமத்துக்கு வருகின்ற ஆபத்தை பாதுகாக்க சொன்ன அந்த கட்டளையை மீறி அந்த உயிருக்கு பறந்து பயந்து கிராமத்தை விட்டும் சென்றுவிட்ட அந்த குற்றத்துக்காக அல்லாஹு தஆலா கொடுத்த தண்டனையை தெரியுமா? வகுனா கூணு வகுனா மூத்து, நீங்கள் இறந்து விடுங்கள், செத்து போகுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சும்மாஹியாகும், அதன் பிறகு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். இவ்வாறு செய்கின்ற தவறுகளுக்கு கூட அல்லாஹு தஆலா உடனுக்குடன் தண்டனை வழங்கக்கூடிய நிலை முன் சென்ற சமூகங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறான், மன்னிப்பதற்குரிய நிறைய கால அவகாசம் தந்திருக்கிறான். தண்டனைகள் உடனடியாக வழங்கப்படுவதில்லை என்பது அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் உலகத்தில் தோன்றிய மனிதர்களில் மேன்மையானவர்களாக ஏற்படுத்தி இருக்கின்றான். நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, புனித இடங்களை கூட அல்லாஹு தஆலா எங்களுக்குத்தான் தெரிவு செய்திருக்கிறான். மக்கமா நகரமென்றும், மதீனத்து நகரமென்றும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பிரதேசம் என்றும் மூன்று இடங்களை அல்லாஹு தஆலா புனித பிரதேசங்களாக அல்லாஹு தஆலா எங்களுக்குத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த புனித பகுதியில் நாங்கள் நிறைவேற்றுகின்ற வணக்கங்களுக்கு அந்த மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுகின்ற ஒரு தொழுகைக்கு 100,000 தொழுகைக்குரிய நன்மையை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். மதீனா நகரத்திலே தொழுகின்ற அந்த தொழுகைக்கு 1,000 தொழுகைக்குரிய பெருமானத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். இப்படி அருள் ஏராளமாக எங்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான். அந்த வரிசையிலே தான் புனிதமான அந்த நாட்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் முதலாவது 10 நாட்களின் சிறப்பு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதேபோன்று முஹர்ரம் மாதத்தில் அந்த ஆஷூரா தாசுவா தினம், ஷாபான் மாதத்திலே நாங்கள் கடந்து வந்த அந்த முதல் அரைவாசி நாட்கள் மாத்திரமல்ல, எஞ்சியிருக்கக்கூடிய இன்னும் 13 நாட்கள் அல்லது 12 நாட்கள். இப்படி ஒவ்வொரு நாளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த புனிதம் மிக்க நாட்களாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எங்கள் மீது கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாகின்றதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே தான் அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாக ஏனைய சமூகங்களுக்கு வழங்கப்படாத ஒரு சிறப்புமிக்க ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் அந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே அந்த அமல்கள் செய்து அந்த ரமலான் மாதத்தை சரியாக பயன்படுத்துகின்ற மனிதர்களுடைய பாக்கியம் எது தெரியுமா? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது சஹாபாக்களை நோக்கி கேட்கின்றார்கள், அந்த மரணித்த நபித்தோழருக்காக நீங்கள் என்ன துஆவை கேட்டீர்கள்? சஹாபாக்க சொல்லுகின்றார்கள், கடந்த வருடம் இவருடைய நெருக்கமான ஒரு நண்பர் மரணித்தார். அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக மரணித்திருக்கிறார். அந்த பாக்கியம் இவருக்கு கிடைக்கவில்லை.
எனவே இவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க சொல்லி தான் அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ செய்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தோழர்களே நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம். அந்த மனிதரை விடவும் சுமார் ஒரு வருட காலம் இவர் தாமதித்து மரணத்திருந்தாலும் இவர் மேலதிகமாக ஒரு ரமவானை அடைந்திருக்கிறார். மேலதிகமாக ஒரு ரமவானை அடைந்த இவர் ரமலானில் செய்த அமல்கள் அந்த ஷஹீதை விடவும் இவரிடத்தை அந்தஸ்தை கூட்டியிருக்கிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இறை பாதையில் மரணித்த ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த நலவுகள் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் ரமலானுடைய மாதம் இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன லரப்பிக்கும் ஃபி அய்யாமி தஹரிக்கும் நஃபஹாத் ஃபதஅர்ரது லஹா. அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய நாட்களில் சில விசேடமான நாட்கள் இருக்கின்றன, அந்த நாட்களை பெற்று வீணடிக்காமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை சரியாக பயன்படுத்துவான் ஃபலா யஷ்கா பஅதுஹு அபதா, அதன் பிறகு ஒருபோதும் அவன் நஷ்டமடைய மாட்டான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய நஷ்டமே ஏற்படாத அந்த நாட்களைத்தான் நாங்கள் இப்போது இன்னும் சில நாட்களில் நாங்கள் அடைவிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களை பற்றி இமாம் அபூபக்கர் அல் பலஹி ரஹமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ரு ஸர், ரஜபுடைய மாதம் விதைகளை நடுகின்ற மாதம். ஷஹ்ரு ஷஅபான் ஷகியுஸ் சகியு ஸர, அந்த நட்டிய விதைகளுக்கு உரம் அதாவது நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது, அதனை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஹசாது ஸர் ஹசாது ஸர், அதாவது நட்டிய விதையிலிருந்து அறுவடை பெறக்கூடிய ஒரு காலமாக அந்த ரமலான் மாதம் இருக்கிறது என்ற கருத்தை இமாம் அபுபக்கர் அல் பல்கை ரஹமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஷாபான் மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 12 நாட்கள் இருக்கிறதே, இந்த நாட்கள் நாங்கள் மிகவும் கவனமாக எங்களுடைய ஆன்மீக ரீதியாக உடலியல் ரீதியாக தயாராக வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அந்த பயிரை நட்டிய பயிரை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாத போது பராமரிக்காத போது அதற்கு நோய் ஏற்படும். அந்த பயிரிலிருந்து எங்களுக்கு பலன் தருவது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய இந்த 12 நாட்களா, அந்த நாட்களை திட்டமிட்டு நாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும், இன்னும் சில வேலைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த ஷாபான் மாதத்தில் இருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது எங்களுடைய அடிப்படை கடமை தொழுகையிலே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபர்லான தொழுகைகளை குறித்த நேரத்துக்கு தொழுவதோடு அல்லாஹ்விடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுத்தந்து ரமலானில் பூரண பயனை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா அந்த இரக்கம் எங்களிடம் ஏற்பட வேண்டுமா? அப்படியாக இருந்தால் சுன்னத்தான வணக்கங்களில் எங்களை நாங்கள் பயிற்சித்துக் கொள்ள வேண்டும். அந்த கியாமுல்லையில் தொழுகை இருக்கிறதே, அது ரமலான் மாதத்துக்குரிய தொழுகையா? நிச்சயமாக இல்லை, அது வருடம் பூராகும் நிறைவேற்ற முடியுமான தொழுகை. எனவே கியாமுல்லையில் தஹஜ்ஜுத் தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாங்கள் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்காக அந்த ரமலானில் பயனை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கும் இந்த அல் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? அல் குர்ஆனோடு எங்களுடைய உறவு எவ்வாறு இருக்கிறது? ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்பதற்கு கடமையாக்கப்பட்டிருப்பதற்கு மிக பிரதானமான காரணமே அந்த அல் குர்ஆன் இறங்கியது தான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதாவது இந்த நேர்வழி காட்டி மனிதர்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், எனவே அதன் காரணமாக யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நோன்பு இருக்கட்டும். எனவே நோன்புக்கான மிக பிரதானமான காரணம் அல் குர்ஆன் இறங்கியது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனோடு எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவது அதனை மனனமிடுவது குறைந்தது, எனக்கு ஓதத் தெரியவில்லை. அல் குர்ஆனை கேட்பதற்குரிய வசதிகள் வாய்ப்புகள் இன்று தாராளமாக இருக்கிறது. எனவே அல் குர்ஆனை குறைந்தது ஒரு ஜுசுவை கேட்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் இந்த காலப்பகுதியில் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே,
முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வு தஆலா அந்த ரமலானை எங்களுக்கு மனப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு தர வேண்டுமா? முடியுமான அளவு இந்த காலங்களில் சதக்காக்களை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் ஜூத் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன்னாஸ் மனிதர்களில் மிகவும் கொடைவளராக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களிடம் என்ன இருக்கிறதோ அதனை தர்மம் செய்வதற்கு முன்வர வேண்டும். இதனைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். சில சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை கோரிய வேளையில் சஹாபாக்கள் தங்களிடம் வீடுகளில் என்ன என்ன இருக்கிறதோ அதனையெல்லாம் சதக்கா செய்கின்ற நிலைமை இருக்கிறது. சிலரிடம் மூன்று ஈத்தம்பழங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு ஈத்தம்பழம் இருக்கிறது. அந்த ஈத்தப்பழத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே இதுதான் என்னிடம் இருக்கிறது, இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கக்கூடிய நிலையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது. இப்படி சஹாபாக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சதக்காவை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அபூ லம் லம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவரிடம் எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஈத்தம்பழம் கூட இல்லை. எனவே இரவு முழுக்க நின்று கண்விழித்து அவர் அழுகின்றார் அழுகின்றார். அழுதுவிட்டு அவர் நினைக்கின்றார், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, எனவே நான் என்னுடைய மானத்தை சதக்காவாக கொடுக்கின்றேன். யா அல்லாஹ், இதன் பிறகு யாராவது எனக்கு ஏசினால், என்னை பற்றி புறம் பேசினால், என்னை பற்றி கோல் சொன்னால், என்னை பற்றி ஏதாவது அவதூறு சொன்னாலும் அது மன்னிக்கப்படும், என்னுடைய மானத்தை நான் சதக்காவாக கொடுக்கின்றேன் என்று அந்த சஹாபி நினைத்துக் கொள்கின்றார். அடுத்த நாள் காலையிலே சஹாபாக்கள் கூடிய போது சஹாபாக்கள் விட்டிருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களில் நேற்றிரவு தன்னுடைய மானத்தை சதக்காவாக கொடுத்தவர் யார் எழுப்புகின்றார். அல்லாஹ் தூதரே நான் தான், உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் என்ன முடியும் அதனை இன்ஷா அல்லாஹ் தர்மமாக கொடுப்பதற்கு நாங்கள் இந்த காலங்களிலே முன்வர வேண்டும். இது அல்லாஹுடைய அந்த இரக்கத்தை கோபத்தை தணித்து இந்த ரமலானை பயன்படுத்துவதற்கு எங்களை வழிகாட்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய முக்கியமாக ரமலானை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை வைத்துக்கொண்டு இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து பயன்பெற முடியாது என்பதனைத்தான் பல ஹதீஸ் இலங்கைகளுக்கு சொல்லித்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா கானத் அவ்வல லைலத்தின் ஃபி ரமலான், ரமலானின் முதலாவது இரவு ஒரு மலக்கு சாட்டப்படுவார், அந்த மலக்கு சொல்வது எங்களுக்கு கேட்காவிட்டாலும் கூட அதனை நபித்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புவித்திருக்கின்றார்கள். நாதி முனாதின், யா பாகை அல் ஹைர், நன்மைகளை அதிகமாக செய்கின்றவர்களையே முன்வாருங்கள். அதே போன்று யா வயா பாகிய ஷர், தீங்குகளை அதிகமாக செய்கின்றவர்களே நீங்கள் அக்சர் குறைத்து கொள்ளுங்கள், தகுந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு மலக்கும் மலக்கொன்று சாட்டப்பட்டு சொல்லப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற பாவங்களில் அதனுடைய பாரதூரம் எதுவென்று சொன்னால் மிக பயங்கரமான ஒரு நிலை, நன்மைகளை விட்டும் எங்களை தடுத்து விடுவதுதான். ஒரு முறை ஹசனுல் பசரி ரஹமஹுல்லா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார், இமாம் அவர்களே, எனக்கு தஹஜ்ஜத் தொழுவது சரியான கஷ்டமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது? அவர் சொல்லுகின்றார்கள், கையதற்க ஹதாயாக, உங்களுடைய பாவங்கள் உங்களை விலங்கிட்டு இருக்கிறது, முதலில் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். ஃபுதைல் இப்னு அயாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர், ஒரு சூஃபி ஞானி, அவர் சொல்லுகின்றார், இதா குந்த லா தஸ்தத்தியு கியாமு லைல், உனக்கு இரவு நேரத்தில் நின்று தொழுவது கஷ்டமாக இருக்கிறதா, வசியாம நகார், பகல் நேரங்களில் நோன்பு நோற்பது சிரமமாக இருக்கிறதா, அப்படியாக இருந்தால் ஃபஅலம் அன்னகம் மஹ்பூஸ், நீ சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார், கையதற்கு ஹதாயாக, உன்னுடைய அந்த பாவங்கள் உனக்கு விலங்கிட்டு இருக்கிறது, உன்னை நற்செயல்களில் இருந்து தடுத்து விடுகிறது என்ற கருத்தை அந்த காலை ஃபுதைல் இப்னு அயாத் ரஹமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே அல்லாஹு தஆலா எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அனைத்து விடயமான விடயங்களையும் திறந்து விட்டிருக்கின்றான். எல்லா வழிவகைகளும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். நாங்கள் ஒரு புது மனிதனாக மாறுகின்ற போது ஏற்கனவே இருந்த வாழ்க்கையிலிருந்து நல்லொரு வாழ்க்கைக்காக மாறுகின்றதை அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு மனிதனை பற்றி சொல்லுகின்றார்கள், அந்த மனிதன்
பாலைவனத்திலே பிரயாணம் மேற்கொள்கின்றான். நடு பாலைவனத்துக்கு சென்றால் கடல் நடுவுக்கு சென்றது போல்தான். எங்கே சென்றோம் என்று கூட தெரியாது. நடு பாலைவனத்தில் அவன் சென்று ஒட்டகையோடு அந்த சாப்பாட்டோடு குடிபானத்தோடு பாலைவனத்திலே நின்று கொண்டு அவன் களைப்பின் காரணமாக சற்று அந்த இடத்திலே ஓய்வெடுக்கிறான். கண்ணை திறந்து பார்க்கின்ற போது அவன் கொண்டு வந்த ஒட்டகத்தை காணவில்லை. அவனுடைய குடிபானமும் அதிலே, அவனுடைய உணவும் அதிலே. தேடுகின்றான் தேடுகின்றான், நிச்சயமாக அவன் உயிர் பிழைப்பது சாத்தியமே இல்லை. அது இல்லாமல் எனவே தேடி 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 அழைந்து திரிந்து அந்த ஒட்டகம் கிடைக்காமையினால் அவன் விரக்தி அடைந்து உயிர் பிழைப்பது சாத்தியமே இல்லை என்ற அந்த நிலையோடு விரக்தி அடைந்து அவன் மீண்டும் அந்த இடத்திலே உறங்குகின்றான். உறங்கி கண் விழித்து பார்க்கின்ற போது அவனுக்கு முன்னால் ஒட்டகம் இருக்கிறது. மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் மாறி வருகிறது. அல்லாஹும்ம அந்த அபதி வான ரப்பு, இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று வார்த்தை தவறி வருகின்ற அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதனை விடவும் அல்லாஹ் ஒரு அடியான் அவன் பக்கம் மீண்டு தௌபா செய்கின்ற போது மகிழ்ச்சி அடைவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தின் காரணமாகத்தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த காலத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், நாங்கள் ரமலான் 27 வரை தாமதப்படுத்த வேண்டிய ஒரு விடயமல்ல பாவ மன்னிப்பு. ரமலானுக்கு தயாராகுவதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணிதான் இந்த பாவ மன்னிப்பு. எனவேதான் அல்லாஹு தஆலா வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுடைய அந்த மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். வஜன்னத்தின் அர்துஹ சமாவாத் வலா, வானங்கள் பூமியளவு விசாலமான அந்த சுவர்க்கத்தை நோக்கியும் அந்த பாவ மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்வது போல ஃபி தாலிகா ஃபல் யதனாஃபஸல் முதனாஃபிஸூன், இந்த விடயத்திலே போட்டி போடுகின்றவர்கள் நல்ல விடயத்துக்காக போட்டி போடுங்கள். அடுத்த சகோதரரை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட வேண்டாம். சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் இருந்தார்கள் மஸ்ஜிது நபவியிலே. உணவுக்கு வசதி இல்லாமல் இருந்த அந்த சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தொழுகின்ற சொல்வோம், ரசூல்லாவிடம் வந்து முறையிடுகின்றார்கள். அல்லாஹ் தூதரே, நாங்கள் தொழுகின்றோம், பணக்காரர்களும் தொழுகின்றார்கள். நாங்கள் போராடுகின்றோம், பணக்காரர்களும் போராடுகின்றார்கள். ஆனால் மேலதிகமாக அவர்கள் அதிகமாக நன்மை செய்கின்றார்களே சதகாக்களின் மூலமாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விசேடமான ஒரு அமலை சொல்லி தருகின்றேன், நீங்கள் அதை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் 5 தொழுகைகளுக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதன் பிறகு மீண்டும் சில நாட்களில் அந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாவிடம் முறையிடுகின்றார்கள், நாங்கள் அதனை செய்த போது பணக்காரர்களும் அதை செய்கின்றார்களே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தாலிக ஃபத்ருல்லாஹ் யூதீஹி மையஷா, அது அல்லாஹ்வுடைய அருக்குடை, அவன் நாடுகின்றவர்களுக்கு கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, போட்டி பொறாமை என்பது, போட்டி என்பது யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும்? நன்மையில் விரைகின்ற விடயத்திலே தான் போட்டியும் பொறாமையும் இருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் எங்களுடைய சாதாரண நடவடிக்கைகளே இந்த நிலை காணப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு எங்களை தயார்படுத்துவதற்குரிய அனைத்து வழிகளையும் இந்த ரமலான் காலத்திலே திறந்து வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கத்தை திறந்து, கதவுகளை திறந்து, நரகத்தின் கதவுகளை மூடி, அந்த ஷைத்தானை விலங்கிட்டு என்று பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்காக செய்து கொண்டிருக்கான். வல்லாஹு யதுஉகும் இலா தாரிஸ் ஸலாம், அவன் உங்களை அந்த தாரிஸ்லாம் சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் என்றும் அழைப்பு விடுக்கின்றான். நாங்கள் எத்தனை பேர் அதற்கு தயாராக இருக்கின்றோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த விலை மதிப்பு மிக்க சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் சுன்னாவிலும் சில முட்டுக்கட்டைகளை, தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தடைகளை தனி குத்துபாவாக செய்ய வேண்டுமாக இருந்தாலும் இந்த இடத்திலே நேரம் போதாது. மிகச் சுருக்கமாக நினைவுபடுத்திச் சொல்கின்றேன், இந்த தடைகளை நாங்கள் தாண்டாமல் எங்களுக்கு அந்த ரமலானை பயன்படுத்துவது என்பது வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம்தான் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் விளங்கி செயற்பட வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் முதலாவதான் இணை வைத்தல். இணை வைத்தல் என்று சொல்வது நாங்கள் ஒரு சிலையை வணங்குவது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உதாரணமாக சொல்கின்றேன், அவனுடைய அந்த பெயர்கள் இருக்கிறது, 99 பெயர்கள் இருக்கிறது, அவனுக்கு 20 பண்புகள் இருக்கிறது, அந்த ஒவ்வொன்றையும் நாங்கள்
சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றுதான் அல் முஃமின். அல் முஃமின் என்று நாங்கள் அல் முஃமினுல் முஹைமினுல் அஸீதுல் ஜப்பார். அல் முஃமின் என்றால் என்ன? பாதுகாப்பு தரக்கூடியவன், அபயம் வழங்கக்கூடியவன். அந்த பாதுகாப்பு தருகின்ற அந்த பண்பை நாங்கள் கையிலே கட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கலாம், அந்த கழுத்திலே மாட்டக்கூடிய ஒரு தாயத்தாக இருக்கலாம், வீட்டிலே நாலு புறத்திலும் மாட்டியிருக்கக்கூடிய ஒரு போத்தனாக இருக்கலாம். இந்த ஒன்றுக்கு நாங்கள் வழங்குவமாக இருந்தால் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுபோன்று ஒவ்வொரு அல்லாஹுடைய பெயர்களையும் நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த ஷிர்க் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுக்கு பயன்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை தரமாட்டான், ஒன்று அந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது தான் சகோதரர்களோடு பகையோடு இருப்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அஹவானி முதசாரிஆனி, இரண்டு முரண்பட்டு பகையோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நன்மைகளை அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு சாணளவு கூட எட்டக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளை மலக்குமார்களுக்கு. எனவே இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது கொலை, ஒமன் கத்தல முஅமினன் முதஅம்மிதன் ஃபஜ்ஸாஉஹு ஜஹன்னம் முகாலிதன் ஃபீஹா. யார் ஒரு முஅமினை வேண்டும் என்று கொலை செய்கின்றாரோ அவருக்கு செல்லக்கூடிய இடம் அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார். இது குர்ஆன் வசனம். உறவுகளை துண்டித்து வாழ்ந்தது உறவுகளை துண்டித்த நிலையில் ஒரு மனிதன் தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக இல்லை. அதே போன்று பெற்றோர்களுக்கு மாறு செய்து, பெற்றோர்களுக்கு மாறு செய்த நிலையில் ஒரு மனிதன் இந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக அவருடைய அந்த தொழுகைகள், அவருடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெற்றோர்கள் கிடைப்பது என்பதே சுவர்க்கத்தின் ஒரு வாயில் கிடைப்பது போன்று. அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, நேரம் போதாமையின் காரணமாக சுருக்கமாக சொல்கின்றேன், மிக விரிவாக பேச வேண்டிய தலை. எனவே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு மாறு செய்வது எங்களுடைய அமல்களை பாழாக்கக்கூடிய விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் போதை பழக்கம், லா தக்ரபு ஸலாத்து வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதை உட்கொண்டில்லை தொழுகையை நெருங்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். சுருக்கமாக சொல்கின்றேன், ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு மனிதர், ரஜுலுன் யூதீலு சஃபர அஷாத அகுபர, தலைவிரி கோலமாக அவருடைய உடம்பெல்லாம் புளி படிந்த நிலையில் ஒரு நீண்ட தூரம் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செலவழித்து கஷ்டப்பட்டு பிரயாணம் மேற்கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார். யாரப் யாரப் என்று கையேந்துகின்றார். அவருடைய மத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுஹு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசுஹு ஹராம், அவர் உடுக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ ஊதியவில் ஹராம், ஹராத்திலே மூழ்கி இருக்கின்றார். ஃபன்னா இஸ்தயாபுலஹு, அவருக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, உடலிலே போதை வஸ்துக்கள் கலக்கப்பட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் எவ்வாறு அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய தொழுகைகள் கியாமுலல்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவேதான் போதை வஸ்து பாவனை என்பது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. கடைசியாகத்தான் இன்னும் நிறைய விடயம் இருந்தாகும். அல்லாஹுக்கு அதாவது அயலவர்களுக்கு நாங்கள் துன்பம் இழைக்காதிருத்தல். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளோட சொல்லுகின்றார்கள், மல்ல யஅமலு ஜாரஹு பவாயிகஹு லா யுமினு லா யதுகுலுல் ஜன்னத மன் கால யஅமலு மல்ல யஅமலு ஜாரஹு பவாயிகஹு. யார் தன்னுடைய அயல் வீட்டுக்காரனை தன்னுடைய நாவினால் தன்னுடைய செயல்களினால் துன்பமளிக்கின்றாரோ அவர் அந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது. எனவே அந்த நிலையிலே ஒரு மனிதர் இந்த இடத்திலே இருந்து தொழுகை நடாத்தி அவர் நோன்பு நோற்று எந்த பயனும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எத்தனையோ ரமலான்களை நாங்கள் கடந்திருப்போம். எதிர்வரக்கூடிய ரமலானை மாத்திரம் நாங்கள் சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்ற கூட்டத்திலே நாங்கள் சேரக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ரமலானிலே இருந்த பலர் எங்களோடு இல்லை, அவர்கள் இந்த மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்காலங்களில் ரமலானில் அடுத்த ரமலானை நாங்கள் சந்திப்போமா இல்லையா என்று கூட எங்களுக்கு தெரியாது. நிழல் போன்ற எங்களை அந்த மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது கேட்கக்கூடிய ஜனாசாக்களை பார்க்கின்ற பொழுது. எனவே அடுத்த ரமலானிலே எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் வெறுமையான உள்ளத்தோடு இந்த ரமலானை நான் சந்திப்பேன் என்று உறுதிபூர்வமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த ரமலானை, எதிர்வரக்கூடிய ரமலானை மிக திட்டமிட்டு மிகச் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பட்டியலே அல்லாஹு தஆலா இமை செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது இறுதி முடிவை நல்லதாக ஏற்படுத்துவாயாக. எமது பாவங்களை மன்னித்து வெறுமையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக.
வரவிருக்கக்கூடிய ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானை சரியாக பயன்படுத்தும் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் இந்த ரமலான் பாவ மன்னிப்பு வழங்கி சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நீ மாற்றுகின்றார்களோ மாற்றுகின்றாயோ அந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.